ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுதியவர் ஜான் கிரே. தமிழில் மொழியாக்கம் நாகலட்சுமி சண்முகம். அத்தியாயம் ஒன்று. ஆண்கள் செவ்வாய் கிரகத்தை சார்ந்தவர்கள் என்றும் பெண்கள் சுக்கிர கிரகத்தை சார்ந்தவர்கள் என்றும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு நாள் செவ்வாய் கிரகத்தவர்கள் தொலைநோக்கி வழியாக பார்த்தபோது சுக்கிர கிரகத்தவர்களை கண்டுபிடித்தனர். சுக்கிர கிரகத்தவர்களை பார்த்த அக்கணத்தில் அவர்கள் அதுவரை அறிந்திருந்த உணர்வுகள் அவர்களுக்கு விழித்து கொண்டன. சுக்கிர கிரகத்தவர்கள் மீது அவர்கள் காதல் வயப்பட்டு விரைவில் விண்வெளி பயணத்தை கண்டுபிடித்து சுக்கிரனை நோக்கி பறந்தனர். சுக்கிர கிரகத்தவர்கள் செவ்வாய் கிரகத்தை சார்ந்த இவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றனர். இந்த நாள் வரும் என்று அவர்கள் உள்ளுணர்வு ரீதியாக அறிந்திருந்தனர். அவர்கள் அதுவரை அறிந்திராத ஒரு காதல் அவர்களது இதயத்தில் குடிபுகுந்தது. அவர்கள் இருவருக்கிடையே மலர்ந்த காதல் மாயாஜாலமானது. அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பதிலும் ஒன்றாக சேர்ந்து பல விஷயங்களை செய்வதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொண்டனர். அவர்கள் வெவ்வேறு உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்த போதும் தங்கள் வேறுபாடுகளில் கழித்திருந்தனர். ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதிலும் தங்களது வெவ்வேறு தேவைகளை விருப்பங்களையும் நடத்தைகளையும் ஆய்வு செய்வதிலும் அவற்றை மெச்சுவதிலும் அவர்கள் பல மாதங்களை செலவிட்டனர். வருடக்கணக்கில் அவர்கள் அன்போடு இணக்கத்தோடும் சேர்ந்து வாழ்ந்தனர். பிறகு அவர்கள் பூமிக்கு பயணிக்க முடிவெடுத்தனர். துவக்கத்தில் அனைத்தும் அற்புதமானதாகவும் அழகானதாகவும் இருந்தன. ஆனால் பூமியில் வளிமண்டலத்தின் தாக்கம் மேலோங்கியது. ஒரு நாள் காலையில் அனைவரும் ஒரு வினோதமான மறதி நோயுடன் கண் விழித்தனர். அவர்களுக்கு முக்கியமான சில குறிப்பிட்ட விஷயங்கள் மறந்துவிட்டன. தங்கள் வெவ்வேறு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதையும் அதனால் தங்கள் வித்தியாசமானவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் செவ்வாய் கிரகத்தினர் மறந்துவிட்டனர். சுக்கிர கிரகத்தினரும் மறந்துவிட்டனர். ஓர் அதிகாலை வேளையில் தங்கள் வேறுபாடுகளை பற்றி அவர்கள் கட்டறிந்த அனைத்தும் அவர்கள் நினைவில் இருந்து அழிந்துவிட்டன. அன்று முதல் ஆண்களும் பெண்களும் முரண்பாடுகளில் சிக்கி கொண்டு வந்துள்ளன. நமது வேறுபாடுகளை நினைவில் கொள்ளுதல். நமது நாம் வேறுபட்டவர்களாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று விழிப்புணர்வு இல்லாமல் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்தனர். இந்த முக்கியமான உண்மையை மறந்துவிட்ட காரணத்தால் பெண்கள் ஆண்கள் மீதும் ஆண்கள் பெண்கள் மீதும் கோபமும் விரக்தியும் கொள்கின்றனர். எதிர்ப்பாளினர் நம்மை போன்றே இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம் விரும்புகிறோம். நாம் விரும்புவதை அவர்களும் விரும்ப வேண்டும். நாம் உணர்வது போலவே அவர்களும் உணர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நமது வாழ்க்கை துணைவர்கள் நம்மை நேசித்தால் அவர்கள் சில குறிப்பிட்ட விதமாகத்தான் நடந்து கொள்வார்கள் என்று நாம் தவறுதலாக அனுமானிக்கிறோம். அதாவது, நாம் ஒருவரை நேசிக்கும் போது நாம் மற்றவரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அவ்வாறே அவர்களும் நம்மிடம் நடந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மனப்போக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்து நமது வேறுபாடுகளை பற்றி அன்புடன் கருத்து பரிமாற்றம் கொள்ள நேரத்தை செலவிடுவதிலிருந்து நம்மை தடுக்கிறது. பெண்கள் ஆண்களைப் போலவே சிந்திக்க வேண்டும், கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்கள் தவறுதலாக எதிர்பார்க்கிறார்கள். ஆண்கள் பெண்களைப் போலவே உணர வேண்டும், கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்கள் தவறுதலாக எதிர்பார்க்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் வேறுபட்டவர்களாகத்தான் இருந்தாக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட்டோம். அதன் விளைவாக நமது உறவுகள் தேவையற்ற சச்சரவுகளிலும் முரண்பாடுகளிலும் நிரம்பியுள்ளன. இந்த வேறுபாடுகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அவற்றை மதிப்பது எதிர்ப்பாளினரை கையாளும் போது ஏற்படும் குழப்பத்தை வெகுவாக குறைத்துவிடும். ஆண்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்தவர்கள், பெண்கள் சுக்கிர கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ளும் போது வேறுபாடுகள் குறித்து அனைத்தும் நம்மால் விளக்க முடியும். நமது வேறுபாடுகளை பற்றி ஒரு கண்ணோட்டம். இப்புத்தகம் நெடுகிலும் நமது வேறுபாடுகளை பற்றி நாம் விளக்கமாக விவாதித்துள்ளவோம். ஒவ்வொரு அத்தியாயமும் புதிய முக்கியமான உள்நோக்குகளை உங்களுக்கு வழங்கும். நாம் ஆய்வு செய்ய உள்ள முக்கியமான வேறுபாடுகள் இவை. இரண்டாவது அத்தியாயத்தில் ஆண்களின் மதிப்பீடுகளும் பெண்களின் மதிப்பீடுகளும் இயல்பாகவே எவ்வாறு வேறுபட்டுள்ளன என்பதை பற்றி ஆய்வு செய்து எதிர்ப்பாளினரை கையாள்வதில் நாம் செய்யும் இரண்டு மாபெரும் தவறுகளை புரிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த இரு மாபெரும் தவறுகள் இவைதான். ஆண்கள் தவறுதலாக பெண்களுக்கு தீர்வுகளை வழங்கி அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பிழக்க செய்கின்றனர். பெண்கள் தேவையற்ற அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஆண்களுக்கு வழங்குகின்றனர். நமது செவ்வாய் அல்லது சுக்கிர கிரகங்களின் பின்புலத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதன் மூலம் ஆண்களும் பெண்களும் ஏன் இத்தவறுகளை அறிந்தும் அறியாமலும் செய்கின்றனர் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இவ்வேறுபாடுகளை நினைவில் கொள்வதன் வாயிலாக நமது தவறுகளை திருத்திக் கொண்டு தேவையான பதில் நடவடிக்கைகளை அதிக ஆக்கப்பூர்வமான வழிகளில் உடனடியாக நம்மால் மேற்கொள்ள முடியும்.
மூன்றாவது அத்தியாயத்தில் மன அழுத்தத்தை ஆண்களும் பெண்களும் எவ்வாறு வெவ்வேறு விதங்களில் கையாள்கின்றனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தினர் தங்களை விலக்கி கொண்டு தங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றி அமைதியாக சிந்திக்கும் போது, சுக்கர கிரகத்தினர் தங்களை அரைத்து கொண்டிருக்கும் விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேச முற்படுகின்றனர். முரண்பாடான இத்தகைய நேரங்களில் உங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கான புதிய உத்திகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நான்காம் அத்தியாயத்தில் எதிர்ப்பாளினரை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவிருக்கிறீர்கள். தாங்கள் தேவைப்படுகிறோம் என்ற உணர்வை பெறும்போது ஆண்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஆனால் பெண்களோ தாங்கள் கொண்டாடப்படுகிறோம் என்ற உணர்வை பெறும்போது ஊக்குவிக்கப்படுகின்றனர். உறவுகளை மேம்படுத்துவதற்கான மூன்று அம்சங்களை பற்றி விவாதித்து நமது மாபெரும் சவால்களை எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். அந்த சவால்கள் இவைதான். அன்பை வழங்குவதற்கு ஆண்கள் இயல்பாக தங்களிடம் கொண்டுள்ள மனத்தடையில் இருந்து மீண்டு வர வேண்டும். அதே சமயம் பெண்கள் அந்த அன்பை பெறுவதற்கு இயல்பாக தங்களிடம் கொண்டுள்ள மனத்தடையிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு மொழிகளை பேசுவதால் பொதுவாக ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வது பற்றி ஐந்தாவது அத்தியாயத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பொதுவாக தவறுகளை புரிந்து கொள்ளப்படும் வார்த்தை வெளிப்பாடுகளை மொழியாக்கம் செய்வதற்கு செவ்வாய் மற்றும் சுக்கர கிரகத்தாரின் அகராதி ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களும் பெண்களும் ஏன் பேசுகிறார்கள், சில சமயம் பேசுவதை ஏன் நிறுத்தி விடுகிறார்கள் என்பதற்கான வேறுபட்ட காரணங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஓர் ஆண் பேசுவதை நிறுத்தும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பெண்களும், பெண்கள் பேசும்போது வேறுபடாமல் எவ்வாறு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதையும் ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆறாவது அத்தியாயத்தில் ஆண்களும் பெண்களும் அந்யோன்யமாக உறவிற்கான வித்தியாசமான தேவைகளை கொண்டிருப்பது பற்றி கண்டறிவீர்கள். ஓர் ஆண்மகன் நெருங்கி வருவான், பின் தனது நெருக்கத்தை துண்டித்துக் கொள்வான். அவன் அவ்வாறு விலகிச் செல்லும் போது மீண்டும் தன்னிடம் துள்ளி குதித்து வரும் விதத்தில் அதை எவ்வாறு ஆதரவுடன் கையாள்வது என்பதை பற்றி பெண்கள் கற்றுக்கொள்வார்கள். ஓர் ஆணுடன் அந்தரகமான உரையாடல்களை மேற்கொள்வதற்கு சிறந்த நேரம் எது என்பதையும் பெண்கள் கற்றுக்கொள்வார்கள். ஏழாவது அத்தியாயத்தில் ஓர் அலை உயர்ந்து தாழ்வதைப் போல் எவ்வாறு பெண்ணின் காதல் மனப்போக்குகள் சீராக உயர்ந்து தாழ்கின்றன என்பதை நாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். பெண்களின் உணர்வுகளில் திடீரென்று ஏற்படும் இத்தகைய மாற்றங்களை எவ்வாறு சரியாக புரிந்து கொள்வது என்பதை ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள். அதோடு அந்த நேரத்தில் பெண்களுக்கு தாங்கள் அதிகமாக தேவைப்படுகிறோம் என்பதையும், அந்த நேரங்களில் எதையும் தியாகம் செய்ய வேண்டி தேவையின்றி எவ்வாறு திறமையாக அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பதையும் ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள். எட்டாவது அத்தியாயத்தில் ஆண்களும் பெண்களும் எதிர்ப்பாளினருக்கு தேவைப்படும் அன்பை கொடுக்காமல் எவ்வாறு தங்களுக்கு தேவையென்று உணரும் அன்பை கொடுக்கின்றனர் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். நம்பிக்கையூட்டும் ஏற்றுக்கொள்ளும் பாராட்டும் ஒரு விதமான அன்பு ஆண்களுக்கு முக்கிய தேவை. ஆனால் பெண்களுக்கு பரிவையும் புரிதலையும் மதிப்பையும் வெளிப்படுத்தும் ஓர் அன்பு தேவை. உங்களையும் அறியாமல் உங்கள் வாழ்க்கை துணைவரின் மனதை காயப்படுத்தும் பொதுவான ஆறு வழிகளை நீங்கள் கண்டறிவீர்கள். ஒன்பதாவது அத்தியாயத்தில் மனதை நோகடிக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது எப்படி என்பதை நாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். தாங்கள் எப்போதும் சரியாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு ஒரு பெண்ணின் உணர்வுகளை காயப்படுவதை ஆண்கள் அறிந்து கொள்வர். ஆனால் பெண்கள் ஒரு விஷயத்தில் தங்கள் உடன்பாடு இல்லை என்பதை தெரிவிப்பதற்கு பதிலாக தவறுதலாக அதை மறுக்கும் விதத்தில் ஒரு ஆணுக்கு தகவல்களை அனுப்பி அவன் தன்னை தற்காத்து கொள்வதற்கு அவனை தூண்டுகின்றனர். ஆதரவாக பேசுவதற்கு உதவும் பல நடைமுறைகளை பரிந்துரைகளுடன் ஒரு விவாதத்தில் பல்வேறு அம்சங்களில் நாம் ஆய்வு செய்ய உள்ளோம். பத்தாவது அத்தியாயத்தில் ஆண்களும் பெண்களும் எவ்வாறு வெவ்வேறு விதத்தில் கணக்கு வைத்துக் கொள்கின்றனர் என்பதை காணவிருக்கிறோம். சுக்கர கிரகத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பரிசும் ஒரே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையே. அவற்றின் அளவு எதுவாக இருந்தாலும் சரி என்பதை ஆண்கள் கற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு பெரிய பரிசின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவ்வப்போது வெளிக்காட்டப்படும் அன்பின் சிறு சிறு வெளிப்பாடுகளும் அதே அளவு முக்கியமானவை தான் என்பது ஆண்களுக்கு நினைவுறுத்தப்படும். பெண்களின் கண்ணோட்டத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான 101 வழிகளை பட்டியலிடப்பட்டு உள்ளன. பெண்கள் ஆண்களும் என்னென்ன தேவையோ அதை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களது கண்ணோட்டத்தில் அதிக மதிப்பை பெறுவதற்கு தாங்கள் சக்திகளை இயக்குவது பற்றி கற்றுக்கொள்வார்கள். 11வது அத்தியாயத்தில் கடினமான நேரங்களில் ஒருவரோடு ஒருவர் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வதற்கான வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்.
ஆண்களும் பெண்களும் தங்கள் உணர்வுகளை மறைக்கும் வெவ்வேறு வழிகளும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவமும் இங்கு விவாதிக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கை துணைவர் குறித்து நீங்கள் கொண்டுள்ள எதிர்மறையான உணர்வுகளை அவரிடம் வெளிப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் அதிக அன்பையும் மன்னிப்பையும் கண்டறிவதற்கான ஒரு வழியாகவும் காதல் கடித யுத்தி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்பதற்கு சுக்கிர கிரகத்தினர் ஏன் அவ்வாறு எவ்வாறு அவ்வளவு சிரமப்படுகின்றனர் என்பதை பற்றியும், செவ்வாய் கிரகத்தினர் பொதுவாக ஏன் கோரிக்கைகளை எதிர்க்கின்றனர் என்பதை பற்றியும் நீங்கள் 12வது அத்தியாயத்தில் புரிந்து கொள்வீர்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா, நீங்கள் இதை செய்வீர்களா போன்ற சொற்றொடர்கள் ஆண்களை அவ்வாறு எவ்வாறு கோபப்படுத்துகின்றன என்பதையும் அவற்றுக்கு பதிலாக என்ன கூற வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதிகமாக கொடுப்பதற்கு ஓர் ஆணை ஊக்குவிப்பது எப்படி என்பதற்கான இரகசியங்களை கற்றுக்கொள்வதோடு சுருக்கமாகவும் நேரடியாகவும் சரியான வார்த்தைகளை கொண்டு பேசுவதில் உள்ள சக்தியை நீங்கள் பல்வேறு வழிகளில் கண்டறிவீர்கள். 13வது அத்தியாயத்தில் காதலின் 4 பருவ காலங்களை நீங்கள் கண்டறிவீர்கள். காதல் எவ்வாறு மாறுகிறது வளர்கிறது என்பதை பற்றிய யதார்த்தமான கண்ணோட்டம், எந்த ஒரு உறவிலும் எழக்கூடிய தவிர்க்க முடியாத தடைகளை தகர்த்து எறிவதற்கு உங்களுக்கு உதவும். உங்கள் கடந்த காலமோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவரின் கடந்த காலமோ எவ்வாறு உங்கள் இருவரின் நிகழ்கால உறவை பாதிக்கும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதோடு காதல் என்னும் மாயாஜாலத்தை உயிர் துடிப்பதுடன் வைத்திருப்பதற்கான முக்கியமான உள்நோக்குகளை நீங்கள் கண்டறிவீர்கள். காதலை உருவாக்குவதற்கும் நீடித்து நிலைக்கும் உறவுகளை உருவாக்குவதற்குமான புதிய ரகசியங்களை இப்புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் கண்டறிவீர்கள். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் முழுமையான உறவுகளை பெறுவதற்கான உங்களது திறனை அதிகரிக்கும். நல்ல நோக்கங்கள் மட்டுமே போதுமானவை அல்ல. காதல் பயப்படுவது எப்போதும் மாயாஜாலமானதுதான். அது என்றென்றும் நிலைத்திருப்பது போன்ற உணர்வை கொடுக்கும். நமது பெற்றோர்கள் சந்தித்த பிரச்சனைகள் நமக்கு வராது. காதல் மடிந்துவிடும் என்ற கருத்து நம் விஷயங்களில் பொய்த்துவிடும். காதல் என்றென்றும் நம் வாழ்வில் நிலைத்திருக்கும். நாம் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ பிறந்தவர்கள் என்று நாம் சூதுவாத அறியாமல் நம்புகிறோம். ஆனால் இந்த மாயாஜாலம் மங்கி போய் அன்றாட வாழ்க்கையில் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பெண்கள் தங்களைப் போலவே சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் என்ற ஆண்களும், ஆண்கள் தங்களைப் போலவே உணரவும் நடந்து கொள்ளவும் வேண்டும் என்று பெண்களும் எதிர்பார்க்கின்றனர். நமது வேறுபாடுகளை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு இல்லாததால் நம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் மதிப்பளிப்பதற்கும் தேவையான நேரத்தை செலவிடுவது இல்லை. நாம் அடுத்தவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் பிறரை சீர்தூக்கி பார்ப்பவர்களாகவும் சகிப்புத்தன்மை அற்றவர்களாகவும் மாறிவிடுகிறோம். உயர்ந்த மிக அன்பான நோக்கங்கள் இருந்தும் அன்பு தொடர்ந்து மடிந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் எப்படியோ தலை காட்டி கொண்டே இருக்கின்றன. கோப கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்றன. பேச்சுவார்த்தைகள் தடைபடுகின்றன. நம்பிக்கையின்மை அதிகரிக்கின்றது. நிராகரிப்பும் அடக்குமுறையும் தலை தோக்குகின்றன. இவற்றிற்கு இடையே காதலின் மாயாஜலம் காணாமல் போய்விடுகிறது. நம்மிடம் நாமே இவ்வாறு கேட்டுக்கொள்கிறோம், இது எப்படி நிகழ்ந்தது, இது ஏன் நிகழ்ந்தது, இது ஏன் நமக்கு நிகழ்கிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கு நமது மாபெரும் மனங்கள் புத்திசாலித்தனமாக சிக்கலான தத்துவ ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான மாதிரிகளை உருவாக்கியுள்ளன. இருந்தாலும் பழைய விஷயங்களை மீண்டும் தலை தூக்குகின்றன. காதல் படுத்த படுக்கையாகிவிடுகிறது. இது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிறப்பான காதல் உணர்வை அனுபவிப்பதற்கு ஓர் துணையை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரிடமும் லட்சக்கணக்கான தம்பதிய காதலில் ஒன்றிணைந்து பிறகு அந்த காதல் உணர்வு தொலைந்து போவதால் மன வேதனையுடன் பிரிந்து விடுகின்றனர். திருமணத்தின் முடியும் நிலை வரை அந்த காதல் உணர்வை எடுத்துச் சென்றவர்களில் 50% மட்டுமே தொடர்ந்து இணைந்து இல்லறம் நடத்துகின்றனர். அவர்களில் 50% மனநிறைவுடன் இருப்பதில்லை. விசுவாசம் மற்றும் கடமை உணர்வு காரணமாகவோ அல்லது மீண்டும் முதலில் இருந்து துவங்கதில் உள்ள பயத்தின் காரணமாகவோ அவர்கள் சேர்ந்து வாழ்கின்றனர். உண்மையில் வெகு சிலரால் மட்டுமே காதலில் தலை தோங்கி வளர முடிகிறது. ஆனாலும் அது நடைபெறத்தான் செய்கிறது. ஆண்களும் பெண்களும் தங்களது வேறுபாடுகளை மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் போது அங்கு காதல் செழித்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. எதிர்ப்பாளினரிடம் மறைந்திருக்கும் வேறுபாடுகளை புரிந்து கொள்வதன் மூலம் நமது இதயங்களில் பொங்கி வழியும் காதலை நம்மால் அவர்களுக்கு வெற்றிகரமாக கொடுக்கவும் சுலபமாக பெறவும் முடியும். நமது வேறுபாடுகளை மதித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் சிறப்பான தீர்வுகளை நம்மால் கண்டறிய முடியும். அதன் மூலம் நமக்கு தேவையானவற்றை பெறுவதில் நம்மால் வெற்றி பெற முடியும். மிக முக்கியமாக நாம் அக்கறை கொண்டுள்ளவர்களிடம் சிறப்பாக அன்பு செலுத்துவது எப்படி, அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது எப்படி என்பதை
நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். காதல் மாயாஜாலமானது. நமது வேறுபாடுகளை நம்மால் நினைவில் கொள்ள முடிந்தால் அந்த காதல் என்றென்றும் நீடித்து நிலைத்து நிற்கும்.